கணக்கில்ல நன்மையை பா அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பா கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்ல நன்மையை பா அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பா நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே ஏன் அழுகின்றாய் எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்ல நன்மையை பா அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பா என்று சோர்வடையாதே ஏற்றவோ நாளிலே உதவி செய்வார் ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே ஏற்றவோ நாளிலே உதவி செய்வார் ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே அத்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே ஏன் அழுகின்றாய் எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் என்கின்றாரே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்ல நன்மையை பா அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பா உபத்ரவமோ வியாகுலமோ உன்னை நெருக்கிட்டாலும் ஊக்கமாய் ஜபித்து மகிழ்ந்திடு உன்னை கைவிட என்னாலுமே உபத்ரவமோ வியாகுலமோ உன்னை நெருக்கிட்டாலும் ஊக்கமாய் ஜபித்து மகிழ்ந்திடு உன்னை கைவிடார் என்னாலுமே நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே ஏன் அழுகின்றாய் எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் என்கின்றாரே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்ல நன்மையை பா அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பா நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே ஏன் அழுகின்றாய் எத்தனை
பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கெல்லாம் நன்மையை பா அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பா எங்களை கிருபையா நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே நம்ம துதிக்கிறேன் நம்ம சூசிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலேயும் அன்றவே அடிமை கொடுக்க புரட்சியதுக்காக உங்கள் சமத்தை நோக்கி பார்க்கிறேன் என் மறைத்து வெளிப்படும் உடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் மற்றும் உடைய பொருட்படுத்துகளும் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்துடைய மகத்தான நாமத்திற்கு சூசர் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு சோதனையை சரியாக மேற்கொள்வது எப்படி த ரைட் வே இன் ரெஸ்பாண்டிங் ட்ரையல்ஸ் இந்த உலகத்திலே பார்க்கும்போது பிரச்சனை இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது ஏதாவது வழியே நமக்கு பிரச்சனை எதிர்பார்க்காத காரியங்கள் சில நேரங்களிலே எதிர்பார்க்காத இடத்துல இடங்களிலிருந்து நமக்கு நடக்கும் சில தோல்விகள் சில லாஸஸ் நெருங்கினவர்களை நாம் இழந்திருக்கலாம் இன்னும் கூட பார்க்கும்போது அநேக நேரம் ஒரு திடீரென்று ஒரு ஜாப் வேலையில் இருக்க ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேலையிலே வேலையிலிருந்தே நீங்கள் அடுத்த மாதத்தில் வர வேண்டாம் என்று சொல்லலாம் இப்படி பல சோதனைகளின் நேரங்களுக்கு காலங்களில் தான் நாம் கடந்து சென்றிருக்கிறோம் யாருமே எனக்கு சோதனை இல்லை நான் நிமிதியாக இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது ஏனென்றால் உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு கஷ்டங்கள் பாடுகள் சோதனை என்று வருவதுதான் ஆனால் இவற்றையெல்லாம் நாம் எப்படி சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதில் முக்கியமான ஒரு காரியம் சோதனை வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவுடன் ஜெயிப்பது சரியான ஜபம் கிடையாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உலகத்திலே உபத்திரம் உண்டு தான் சொல்லியிருக்க தவிர என்னை நீங்கள் பின்பற்றி வந்தால் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கஷ்டமே வராது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொன்னது கிடையாது என்னை இப்போ கஷ்டங்கள் பாடங்கள் பாடுகள் என்று வருவது உலகத்திலே நடக்கிற காரியம்தான் ஆனால் அது எல்லாவற்றையும் நாம் எப்படி மேற்கொள்கிறோம் என்று பார்க்க வேண்டும் சில நேரங்களிலே இந்த யாக்கோபு நிருபத்திலே பார்க்கிறோம் அதிலே முழுவதுமாக அவர் என்ன 1 அதிகாரத்திலிருந்து 5 அதிகாரம் வரையிலும் என்ன சொல்ல சொன்னால் முதல் நூற்றாண்டிலே உள்ள பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அதிலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரத்தில் ஏறின பிறகு இவர்கள் எல்லாம் இவருடைய சீஷர்கள் இவர் கூட சேர்ந்தவரெல்லாம் இந்த சீஷர்கள் கூட சேர்ந்தவரெல்லாம் ஒரு பக்கம் இவர்கள் தனியாக அப்பொழுது சபையை ஆரம்பித்தார்கள் ஆனால் யூதர்கள் பழைய பாரம்பரியப்படி எல்லாம் தொழுது கொண்டு வந்தவர்கள் இருக்கும் இவர்கள் இவர்களுக்கு மேலே ஒரு பகைமை இவர்களை இவர்களுக்கு பயங்கரமாக கொடுமை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப தாழ்வாக இவர்களை நடத்துவது ரொம்ப இன்சல்ட் பண்ணுவது அது மட்டுமல்ல கொலைகள் கூட நடந்தது அப்படிப்பட்ட சோதனைலாம் கடந்து செல்லும்போது எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி யாக்கோபு அல்லது நிருபத்தில் நாம் பார்க்கிறோம் 1 அதிகாரத்திலிருந்து 5 அதிகாரம் வரைக்கும் எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருந்தால் எந்த பிரதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு செடியை ஒரு மரத்தை நடுவதற்கு முன்பதாக ஒரு விதையை விதைக்கிறோம் விதைத்த உடனே அது உடனே மரமாக வளராது அதற்கு முன்மாறி பின்மாறி எல்லாவற்றையும் வெயிட் பண்ணி பார்த்து மழை வந்து அதுக்கு ஒரு சரியான உரத்தை போட்டு வேர்கள் கீழே வந்தாலும் மேலே செடி வளருவதும் பெரிய மரமாக வளர்கிறதுக்கும் நாட்கள் ஆகும் ஆனாலும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையை பற்றி அங்கே சொல்கிறார் பொறுமையாக எந்த எல்லா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்கிறார் இன்று எந்த சோதனை வந்தாலும் அதை நான் தாங்கி கொண்டு அதை சகித்து ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் நாம் அதை மேற்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் இறுதியானது நமக்கு நன்மையாக இருக்கும் யோபு எல்லாம் எழுதின புஸ்தகத்திலே பார்க்கிறோம் 13:15 முதல் பதிலே பார்க்கும்போது யோபு சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அவர் சொல்கிறார் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு திட நம்பிக்கை அவருடைய இருந்த காரணத்தான் சொல்ல முடிந்தது அவர் அவருக்கு வராது அவருக்கு எல்லாவற்றையும் இழந்தார் தன்னுடைய பொருட்கள் சம்பாத்தியம் பிள்ளைகள் மனைவி தவிர எல்லாவற்றையும் இழந்தார் நண்பர்கள் வந்தார்கள் 3 பேரும் இந்த எலிபாஸ் பில்தாத் சோஃபா நான் 3 பேரும் வந்து இவர்கள் முதல்ல ஒரு வாரம் அமைதியாக இருந்தார்கள் அவருடைய நிலைமையை பார்த்து வாய்ப்பேசாமல் அவர் துக்கித்து அவரோடு சேர்ந்து தூக்கம் கொண்டாடி இருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள் சொன்னால் சாதாரணமாக ஆண்டவர் சோதிப்பார் எல்லாரையும் நீர் தவறு செய்திருப்பீர் அதனால தான் ஆண்டவர் யாரையும் சும்மா தண்டிக்கவே மாட்டார் அந்த தண்டனையெல்லாம் வந்தது என்று சொன்னால் நீர் செய்த குற்றம்தான் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளும் தவறு செய்திருப்பார்கள் சொல்லி பிள்ளைகள் குறித்தும் அவர்கள் ஒவ்வொன்றாக பாயிண்ட் அவுட் பண்ணுகிறார்கள் எப்படி இருக்கும் அவரது சோதனை மனைவியோ நீர் ஆண்ட தேவனை தூஷித்து
ஜீவனை விடுமென்று சொல்லி அவள் ஒரு பக்கம் சொல்லுகிறாள். இவள் வந்த நண்பர்களும் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லும்போது அவர் எப்படி இருந்தாங்க, அவ்வளோ திட நம்பிக்கை இருந்தார் கூட. பல நேரங்களிலே நமக்கு அந்த நம்பிக்கை இவர்கள் சொல்லுவது சரிதானோ என்று சொல்லி நம்மளே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும், ஏதோ செய்துவிட்டோமோ தவறாக என்று சொல்லி. அந்த நிலைமையில் அவர் என்ன சொல்லி சொன்னால், என்றே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி. உலகத்தில் உள்ளவர்கள் அப்படித்தான், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நிலைமைக்கு மேலே அவள் என்ன சிந்தித்து பார்ப்பேன்னு சொன்னால், ஏன் இவளுக்கு இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது, சும்மா ஆண்டர் கொடுத்துருக்கவே மாட்டார், ஒருவேளை இவர்கள் ஏதாவது எங்கேயாவது நமக்கு தெரியாத ஒரு தவறு செய்யப்பட நினைப்பார்கள். வெளி வேஷம் போடுறதில் பார்க்கும்போது அவர்களுக்கு இவள் நல்ல ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளை, நெருங்கிய பிள்ளைகள் என்று தோன்றும். ஆனால் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆராய்ந்தாரியர் தேவன். கடவுளுக்கு தான் தெரியும் யார் யார் என்ன பிரச்சனையில் போய்கொண்டிருக்கிறான்னு சொல்லி. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உலகத்திலே பாடுகள் என்று வரும்போது ஆண்டவரிடம் திட நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக இறுதியை ஆண்டவர் யோபுக்கு எப்படி முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையிலே ஆண்டவர் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசிரித்து போல நமக்கும் கஷ்டங்கள் பாடுகள்லாம் தீர்க்க ஒரு நாள் வரும், ஆண்டவர் அதிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வார். நம்ம சிவிடன் தேசத்திலே மலைகளிலே ஒரு மலை பக்கத்திலே ஒரு மரம் உண்டாம். அந்த மரம் இப்பொழுது இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு மேலே அது இன்னும் அந்த மரம் இருந்து கொண்டு இருக்கிறதா. அதுக்கு அதற்கு என்ன ஒரு காரணம் சொன்னால், அது இப்போ பெரிய மேலே உள்ள இந்த பிரான்ஞ்சஸ்னால காரியம் அல்ல, அடியில் உள்ள வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பூமிக்கு அடியில் அடிக்கடி அது பக்கத்தில் உள்ள இடத்துலலாம் போய் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமா. பனி துளியெல்லாம் வரும்போது அது இப்போ கீழே உள்ள அந்த பிரான்ஞ்சஸ் மேலே அது விழுந்து அந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் அந்த கிளைகள் எல்லாம் தரையோடு ஒட்டி விடுமாம். அப்படி விடும்போது இந்த தரையோடு ஒட்டின கிளைகளிலிருந்து திரும்ப வேர் முளைக்குமா. இப்படியாக அது இத்தனை ஆண்டுகள், 9,550 ஆண்டுகள் அது அந்த மரம் இருக்கிறதுன்னு சொல்லி நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் இதிலேருந்து தகவல் இருக்குது என்று பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிறிஸ்மஸ் ட்ரீ என்று சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லிடுறோம். அந்த மரமானது அந்த அளவுக்கு வேர்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இவ்வளவு எந்த மலை எந்த பெரிய ஒரு பெருவளம் வந்தாலும் சரி, அல்லது புயல் காற்று அடித்தாலும் சரி, அது விழாமல் இத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு சொன்னால் வேர்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். அதே போல் கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பயம் வருவது என்பது நேச்சுரலான ஒரு ரியாக்ஷன் தான். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்த வழியிலெல்லாம் திரும்பி பார்த்து நாம் நிற்கும்போது திட நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மால் இவற்றையெல்லாம் மேற்கொள்ள முடியும். எபிரேயர் எழுதின நிருபத்தில் பார்க்கிறோம், 11வது அதிகாரத்திலே அத்தனை பரிசுத்தவான்களை பற்றியும் எப்படி விசுவாசத்திலே தேர்ந்தவர்கள் அனைவரை பற்றி நாம் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாம், சாரா என்னும் கிடியோன், சிம்சோன், அநேகம் பேர் அங்கே பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது யோசேப்பு, ராகாப் எல்லோரையும் பார்த்தோம். விசுவாசத்தாலே எல்லாம் ஜெயித்தார்கள் என்று உலகத்தை ஜெயித்த மக்களை பற்றி அங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்மை சூழ்ந்த மேக திரளான சாட்சியால் நம்மை சூழ இருக்கிறது என்று நாம் இவரையெல்லாம் எதற்காக வேதாமத்தில் கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்தவான்களை பற்றியெல்லாம் எதற்காக வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருந்த சாட்சிகளை பார்க்கும்போது நமக்கும் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இவர்களை பார்க்கும்போது இவரெல்லாம் ஜெயித்தார்களே நாம் ஏன் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நமக்கு ஒரு விசுவாசம் திட நம்பிக்கை வருவதற்காக தான் இப்போ வேதாந்தத்தில் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா, தீர்க்கதரிசி, எசேக்கியேல், தானியேல், இப்படி ஒவ்வொரு யோசேப்பு இவரெல்லாம் பார்க்கும் நேரத்தில் எந்த அளவுக்கு இவர்களெல்லாம் யாருமே சோதனை இல்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தது கிடையாது. அத்தனை பேருமே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பாடுகளையும் ஆண்டவர்கள் கொடுத்தார். கொடுத்த எதற்குன்னு சொன்னால் நாம் பிரச்சனை பாடுன்னு வரும்போது ஆண்டவருடன் நெருங்கிய ஒரு உறவு நமக்கு வரும். இல்லைன்னு சொன்னால் அசால்ட்டாக நமக்கு எல்லா சம்பத்துகளும் எல்லா வசதியும் இருக்கும்போது ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு அந்த அளவுக்கு நான் நேரம் ஒதுக்க மாட்டோம். ஆலயத்துக்கு செல்வனாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக உள்ள காரியங்களுக்கு நம்ம அதிகமாக நம்முடைய மைண்டை நம்ம விட மாட்டோம். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது முதல்ல ஒருவேளை கிரம்பிள் பண்ணும், ஆண்டவரே ஏன் இது எனக்கு வந்தது, இப்படி வர்றதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி முறுமுறுக்கலாம். அந்த முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தினால் அவர்கள் காணான், அந்த முறுமுறுத்து யார் யாரும் எதிர்த்தார்களோ அவரெல்லாம் காணான்னு கொஞ்சம் செய்ய முடியவில்லை. ஸ்பையிங் அனுப்பின அந்த 10 கூத்தர்த்தாரும் துர்ச்செய்தியை கொண்டு போனால் ஆனால் அவர்களை காணான் யோசுவாவையும் காலைப்பின் தவிர வேறு யாருமே காரணங்களில் வந்து அந்த ஜென்ரேஷனில் அவர்கள் வர முடியவில்லைன்னு சொன்னால் ஒரு முறுமுறுப்பின் ஆவி நாம் இறுதி வரையிலும் ஆண்டவர் முறுமுறுக்காமல் ஆண்டவே எனக்கு இதை தாங்குவதற்குரிய ஒரு சக்தியை தாரும், இதை மேற்கொள்வதற்குரிய சக்தியை தாரும் என்று சொல்லி நாம் போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் மேற்கொள்ள முடியும். அதற்கு பதிலாக மனிதருடைய உதவியை தேடி மனிதருடைய உதவியை தேடும்போது இப்படித்தான் யோபுவினுடைய நண்பர்களைப் போல ஆரம்பத்திலே நமக்காக ரொம்ப பரிந்துவிப்பார்கள். ஆனால் போக போக பார்க்கும்போது ஏன் இப்படி நடந்தது, இதற்கு ஏதாவது எதிர்ப்பாருன்னு சொல்லி நம்மையிலேயே குற்றங்களை கொண்டு வரும். நமக்கு நாம் சொல்லாத காரியங்கள்லாம் சொல்லி நம்மையிலே ஒரு பெரிய ஒரு கதைகளெல்லாம் உண்டாக்குவார்கள். ஆனால் ஆண்டவரிடம் போய் நாம் விடும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு
ஒரு பதிலை தருவார். அவர் நம் அவர் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே உலகத்தில் நடக்காது. எந்த காரியம் நடந்தாலும் சரி அவருடைய அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. ஆனால் அதனுடைய பின் விளைவுகளை பார்க்கும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது அது நமக்கு புரியாது. ஆனால் போக போக ஆண்டவர் இதற்காக தான் இதை செய்தாரோ என்று சொல்லி சீக்கிரமாக நமக்கு செய்தாரே, லேட்டாக செய்திருந்தால் கூட நமக்கு பிரச்சனை வந்திருக்கும் என்று சொல்லி அவருடைய அன்பை நாம் எப்போ உணர முடியும் என்று சொன்னால் அதன் முடிவிலே தான் உணர முடியும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அவரோடு நெருங்கி ஜீவிக்க என்பதை என்பதற்காகவே ஒரு ரிலேஷன்ஷிப் அவரோடு கூட நெருங்கி போக வேண்டும் என்பதற்காகவே பல கஷ்டங்களை பாடுகளையும் கூட நமக்கு அனுபவிப்பார். நமக்கு அதை தெரிய வேண்டும். நாம் பார்க்கிறோம், நான் ஒருவேளை நாம் ஒரு ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ அல்லது எங்கேயோ போய்கொண்டிருக்கும்போது ஒரு கத்தியை கொண்டு வந்து ஓடி வந்து நம்ம குத்த வந்தால் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பயந்து எங்கேயாவது ஓடி ஒழித்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம், கத்தியை கொண்டு குத்தி விடுவானே என்று. ஆனால் பேஷன்ஸ் எடுத்து பாருங்கள், ஒரு ஸ்கேன்லேயோ அல்லது எடுத்து பண்ணும்போது அதிலே ஒரு ரிப்போர்ட் பெரிய ஒரு கட்டியாக வந்திருக்கிறது. இதை சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்பப்பை ஆனாலும் சரி, இந்த குடல் ஆனாலும் சரி, எங்கேயாவது அதில் பிரெயினில் இருக்கலாம், பிரெயின் டியூமர் அப்படின்னு வரும்போது அதை நிச்சயமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் சர்ஜன்ஸ் போகும்போது அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் என்ன சொல்லுவார்கள், இதை ஒரு டேட் புக் பண்ணி அதுக்கு எல்லா டெஸ்ட்டுலையும் பண்ணி முடித்த பிறகு சர்ஜரி பண்ண வேண்டும் சொல்வார்கள். அவர்களும் அதே கத்தியை தான் வைத்து செய்கிறார்கள். ஆனால் அந்த கத்தியின் மூலமாக செய்கிற அந்த அறுவை சிகிச்சையானது ஒருவருக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. அது மூலமாக அந்த கத்தியை நான் ரிமூவ் பண்ணிடுறோம். ஆனால் சாதாரணமான கத்தி நம்ம கொலை செய்வதற்கு என்று நம்ம பயப்படுகிறோம். ஆனால் டாக்டர் பார்த்தா ஐயோ எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் என்று யாருமே சொல்லுவது கிடையாது. எப்படியாவது நான் ஆப்ரேஷன் பண்ணி முடித்த நான் சுகம் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அதுபோல் அதன் ஆண்டர் கொடுக்குற பாடுகள் எல்லாம் இதே போல் ஒரு சர்ஜன் கையில் எப்படி ஒரு கத்தியை ஒரு நைஃபை யூஸ் பண்ணிடுற சர்ஜன் யூஸ் பண்ணிடுறாரு, அதுபோல் ஆண்டர் பல நேரங்களிலே நமக்கு கத்தியை கொண்டு நமக்கு கத்தியை செய்வது போல் இருக்கும். ஆனால் அது எதற்காக என்று சொன்னால் நம்மளை இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஜீவ கிரீடத்தை அவர் வரும்போது அவருக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக தான் நமக்கு பாடுகளை ஆண்டவர் அனுபவிக்கிறார். இந்த பாடுகளை அனுபவிப்பதே ஒரு மூன்று தலை எப்படியாக நாம் அதை சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மூணு காரியம் அதில் மூன்று காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று என்ன, கன்விக்ஷன். ஆண்டவர் மேலே உள்ள ஒரு தேவனிடத்தில் ஒரு திட நம்பிக்கை, என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு யோபு சொன்ன போல ஒரு திட நம்பிக்கை, அதுதான் முதல். ரெண்டாவது பார்க்கும்போது பேஷன்ஸ், ஒரு பொறுமை, நீடிய பொறுமை. ஆவியின் கனியில் பார்க்கிறோம் நீடிய பொறுமை, சாந்தம். இதை இருந்த இதெல்லாம் ஆவியின் கனியில் உள்ளது. ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி பிரச்சனையால் ஒரு தவறு செய்துவிட்டால் எவ்வளோ கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறோம். ஆனால் அப்படி இல்லை, ட்ரையல்ஸை நாம் சோதனையை நாம் மேற்கொள்வது ஒரு பொறுமை, நீடிய ஒரு பொறுமை வேண்டும். மூன்றாவது என்ன, ஒரு செயல். அப்படியே ஒரு பிரச்சனை வந்துவிட்டிருந்து உட்கார்ந்து விடாதபடி ஒரு ஆக்ஷன், ஒரு முயற்சியை நாம் எடுத்து செய்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வர முடியும். இதற்கு ரெண்டு பழைய ஏற்பாட்டில் உள்ள ரெண்டு அற்புதமான பெண்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல யாருன்னு சொன்னால் ஆகார். இந்த ஆகார் ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஒரு எகிப்து தேசத்தில் ஒரு அடிமை பெண், ஆகாருடைய மருமனையாட்டி. இவளுக்கு ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருந்தார், ஆபிரகாமும் சாராக்கும் அவங்களுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகு போனேன் சொன்னால் ஆண்டுகள் பல கழிந்தது, இது நடக்கவில்லை. சாராருடைய ஆலோசனைப்படி ஒரு வேளை ஆண்டவர் நிச்சயமாக உண்மைதான் சொல்லுவார், அவர் போய் சொல்கிறது அல்ல. ஆனால் அந்த அடிமை பெண்ணாய் ஆகார் மூலமாக ஒரு வேளை சந்ததி உண்டாகலாமே என்று சொல்லி அந்த ஒரு ஐடியாவை கொடுக்கவும் ஆபிரகாம் அந்த நேரத்திலே அதுக்கு சம்மதித்தார். பெண் நாட்களிலே அது ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மாயில் மூலமாக இங்கே பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகு சாரை கற்பந்தரித்து ஈசாக்கு பெற்றவுடனே அந்த பால் குடி முடிந்து ஒரு விருந்து நடத்தும்போது இந்த ஒரு இஸ்மவேல் அவனை பரியாசம் பண்ணு சொன்னதை சொல்லி சாரை ஆபிரகாம்னு சொல்கிறாள். இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் அவனுக்கு சுதந்திரம் அவன் அந்த சுதந்திரத்தை அவன் கேட்க முடியாது, அவனையும் வெளியில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து துரத்து விட வேண்டும் என்று சொல்லி சாராள் சொல்கிறாள். அவருக்கு கஷ்டமாக இருந்தது, ஏனென்றால் இவர்களை நம்பி அவள் எகிப்திலிருந்து வந்தவள், இவள் தான் முதலே கற்பம் தரித்தாள். அப்படியே ஒரு குடும்பமோ எதுவுமே இல்லாத நேரத்தில் இவளை எப்படி அனுப்பிவிட முடியும்? ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம் சொன்னார், நீ சாரா சொல்ல போல கேள். ஆரம்பத்திலே சாரா சொன்ன போல கேட்டார் ஆபிரகாம், இப்போது கேட்க வேண்டியதானே ஆண்டவர் கர்த்தர் சொன்னார், அவள் சொல்லுறபடி செய்யன்னு சொன்ன உடனே இவரமான வேதனையோடு தான் அந்த ஆகாரை இஸ்மவேலையும் துருத்திலே தண்ணீர் கொடுத்து அப்பத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து அங்கே போகும்போது தண்ணி தீர்ந்த பிறகு தாகத்தை கொடுக்க முடியலன்னு சொல்லி அவள் அங்கேயும் அலைந்து திரிகிறாள், பாலைவனத்தில் அலைந்து திரிகிறாள், கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஆண்டவர் குழந்தையின் சத்தத்தையும் கேட்டார், அவளுடைய அழுகையும் கண்டு ஒரு துறவை அவள் கண்டாள். ஆனால் இஸ்லாமிய இதில் பார்க்கும்போது என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் துருத்தியும் தண்ணீரும் கொடுத்த போல அங்கே கிடையாது, ஒரு வனாந்தத்தில் கொண்டு விட்டு விட்டு வந்து விட்டார். வந்த பிறகு இவள் அங்கே இங்கே அலைந்து திரிகிறாள். சஃபா மரவா என்று சொல்லக்கூடிய அங்கே அந்த ரெண்டு இடத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைந்திரல்
ஏதாவது பறவை எங்கே தெரிந்தால் கூட அந்த இடத்திலே தண்ணி பறவைகள் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல உள்ள தண்ணீர் இருக்கலாமே நம்ம குழந்தையை கொடுக்கலாம் என்று சொல்லி அவள் அங்கே எங்கேயே அங்கே எங்கேயே அவள் அலைந்து அவள் திரிகிறாள். அதற்கு பிறகுதான் அங்கே பார்க்கிறாள் ஒரு துறவை. துறவை பார்த்து தண்ணீர் அங்கே பொங்கி வர ஆரம்பித்தது. தண்ணீர் நிற்கவே இல்லை, அது போகல. அதான் அந்த இவர்கள் ஹஜ் யாத்திரைக்கு போகும்போது இங்கே மெக்காவை போய் இந்த இடத்தை அவர்கள் இஸ்லாமியர் ஒவ்வொரு வருடம் போகிறான். மில்லியன் கணக்கான மக்கள் அங்கே அவர் போகிறார்கள். இவர்களுக்கு அந்த 5 பில்லர்ஸ் என்று சொல்வார்கள், 5 தூண்கள். இஸ்லாமிய மதத்திலே 5 தூண்கள் என்று சொல்லக்கூடிய அதிலே இது ஒன்று. இவர் கட்டாய ஹஜ் யாத்திரை போக வேண்டும். அங்கே அப்போ என்னோட கூட பேசணும்னு சொல்லுவார்கள். அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து டெலிவரி ஆனோடனே பேபியுடைய நாக்கிலே தொட்டு வைக்கணும்னு சொல்லுவார்கள். நான் அவர்கள் ஸ்பூன்லேயே கொடுப்பார்கள், நான் கொடுக்க வேண்டாம், இங்கே தொட்டு அது ஒரு ஹோலி வாட்டர் தொட்டு வைங்கலன்னு சொல்லி சொல்லுவேன். அந்த அப்போது ஜம்சம் வாட்டர் என்று சொல்லுவார்கள். ஜம்சம் என்றால் என்ன சொன்னால் ஸ்டாப், ஸ்டாப் என்ற அர்த்தம். அந்த அளவுக்கு தண்ணீர் அங்கே பொங்கி வந்திருக்கிறது. ஆகாருடைய அவள் அங்கேயே அலைந்து திருந்து ஆண்டவருடைய அவளுடைய அலைச்சலி அவனுடைய கண்ணீரை கண்டு அங்கே ஒரு ஊற்றை ஆண்டவர் கொடுத்தார். என்ன அவருடைய விசுவாசம். என்ன ஒவ்வொரு ஆண்டும் பல கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போகிறார்கள். அங்கே என்ன விசேஷம் சொன்னால் அப்படி ஒரு வனாந்தரத்திலே அது வந்தவர் நீர் ஊற்றி இப்பொழுது அந்த இடம் பெரிய ஒரு சிட்டியாகி உலகம் பிரசித்தி பெற்றதுன்னு சொன்னால் ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அவள் பட்ட வேதனை, அவர் அடிமை பெண், அவளுக்கு பிறந்த குழந்தையும் அப்படியே கொண்டு அனுப்பிவிடுறாள். அனுப்பிவிட சார ஒரு இறுதியும் கூட இல்லாதபடி, ஒரு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதபடி அவள் சொன்னால் என்ன செய்யணும்? வனாந்தரத்தில் போய் என்ன பண்ண முடியும்? யாருமே இல்லாத ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு துறவை ஆண்டவர் காண்பித்தார் நம்முடைய பெருசு வேதாந்தின்படி. ஆனால் இஸ்லாமியனுடைய அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் அங்கே அந்த துறவிருந்து ஒரு நாளும் தண்ணீர் குறைவே செய்ய அங்கே போயிருந்தவர்கள்லாம் பெரிய பெரிய வாட்டர் கேன் எல்லாத்துலேயுமே கொண்டு வருவார்கள் அந்த தண்ணியை. ஆனால் தண்ணீர் குறையாமல் இருக்கு. இன்னும் பார்க்கும்போது அந்த இடத்தை அங்குள்ள கடைகள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் பழங்கள் உலகத்தில் அவர்கள் பயிரிடாத பழங்கள் எல்லாம் அங்கே உண்டா. மெக்சிகோவில் உள்ள பனானா, இந்தியாவில் உள்ள மாம்பழங்கள், சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள கிரேப்ஸ், இன்னும் உலக எங்கெங்கே என்னென்ன வித்தியாசமான பழங்கள்லாம் உண்டோ அந்த பழங்கள் எல்லாம் அந்த இடத்துல உண்டாம் என்று பார்க்கும்போது ஆண்டவர் ஒருவரை ஆசிரியக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் கஷ்டங்கள் பாடுகளில் எப்படி இவ்வளோ ஒரு பேஷண்டாக ஒரு பொறுமையாக ஒரு திட நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அதனால்தான் அங்கே போய் அவள் தைரியமாக போனால் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிற பிள்ளையோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் அங்கே இருந்தால் தான் ஆண்டவர் இங்கே ஒரு துறவை காண்பித்தார்னு பார்க்கிறோம். அவள் சும்மா இருக்கவில்லை முயற்சி. அங்கே இங்கேயே அவள் அலைந்தித்தான் அவள் என்ன நம்புகிறோம் நண்புகிறார்னு சொன்னால் அவள் சும்மா இருக்காதபடி எங்கேயாவது ஒரு தண்ணீர் இடம் கிடைக்காதா, ஒரு பறவையை கண்டால் கூட அது அந்த இடத்துல தண்ணீர் இருக்கும் என்று அவள் அலைந்து திருந்தாள் என்று அவர் நம்புகிறார்கள். இருக்கலாம் அப்படியாக. அதுபோல் பச்சனை என்று பாடல் வரும்போது நாம் அப்படியே சோர்ந்து போய் ஆண்டவரிடம் மறுமுறுத்துக்காதபடி பொறுமையாக இருந்து நாம் செய்ய வேண்டிய நாம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களே தருவார். அடுத்து பார்க்கும்போது மோசேயின் தாயான ரெஹோபோத், அவள் லேவி குடும்பத்தை சார்ந்தவள். அந்த நாட்களிலே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காக பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் இந்த மருத்துவ வச்சு சிப்பியரா பூவால் என்ன சொன்ன என்ன கட்டளை பிறப்பித்தான்னு சொன்னால் நீங்கள் டெலிவரி பார்க்க போகும்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று விடுங்கள், பெண் பிள்ளைனா விட்டு விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களால் அவர்கள் அதை பற்றி செய்யவில்லை. அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் விட்டு விட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த மோசையை பிறக்கிற அந்த டைமில் பிறந்தது தான் மோசை. இவர் 3 மாதம் குழந்தை அழகாக இருக்கிறது என்று சொல்லி அழகு இருக்கிறதோ காக்கிக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்றாலும் அந்த நம்ம பரிசுத்தில் வேதாந்தில் தான் படிக்கிறோம்னு சொன்னால் அழகு அழகாக இருப்பதை கண்டு 3 மாதம் ஒழித்து வைத்தாள்னு சொல்லி. 3 மாதம் எப்படியோ குழந்தையை ஒழித்து வைத்தால் அதுக்கு மேல் வைக்க முடியவில்லை. ஆனால் தாய் என்ன செய்தால் சும்மா இருக்கவில்லை. அந்த எப்படி இருந்திருக்கும் தன்னுடைய ஆண்கள் பிள்ளைகளெல்லாம் கொண்டு அங்கே பெரிய ஒரு கூக்குரலே இருந்திருக்கும். இவளுக்கு எப்படி இருக்கும்? 3 மாதம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒழித்து வைத்து அதற்கு பிறகு வைக்க முடியவில்லை. அழுதுலாம் வெளியே சத்தம் கேட்கும், வந்து எடுத்து விட எடுத்து அழித்து கொண்டு விடுவார்களே என்று சொல்லி பயந்து பிள்ளைகள் சாக வேண்டாம் என்பதற்காக அவள் ஒரு நாணல் பெட்டியை செய்து கீழே பிசுனும் கீழெல்லாம் பூசி ஒரு நாணல் செடிக்கு இடையிலே கொண்டு போட்டு நைல் நதி போட்டு விட்டார்கள். அங்கே போடும்போது அங்கே தான் குழந்தை இல்லாத பார்வன் குமாரத்தி அங்கே ஸ்நானம் பண்ண வருகிறாள். தாதிகள்லாம் அந்த நதி ஓரத்தில் இருக்கிறாள். இவள் வந்து இந்த பார்வன் குமாரத்தி ஒரு குழந்தை அழுகிறதை பார்த்த உடனே அது ஒரு எபிரிய குழந்தையை கண்டாள். எபிரிய குழந்தைகள் அழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நாட்டில் பிறப்பித்த சட்டம். ஆனால் ஆண்டவர் பெரியவர், அவருடைய தாய் எந்த ஒரு கண்ணீரோடு எந்த ஒரு பாரத்தோடு அந்த குழந்தையை இவங்க யாவது குழந்தை சாகாமல் பிழைத்துக் கொள்ளட்டும் என்று கொண்டு வைத்தார்களோ அங்கே அந்த பார்வன் குமாரத்தி இதை எடுத்து தாதிகளிடம் வர சொல்லி எடுக்கிறாள் குழந்தை. அதிலிருந்து எடுக்கும்போது அங்கே ஸ்மார்ட் அவருடைய மோசனுடைய சகோதரி என்ன நடக்கிறது என்று அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாள். அவள் ஓடிப்போய் அந்த பாரின் குமாரத்தையிடம் நான் இந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு எபிரிய தாயை கொண்டு வருவா என்று கேட்ட உடனே அவளும் ஓகே என்று சொன்ன உடனே குழந்தையை தாயிடம் கொண்டு போய் சொல்லவில்லை. இந்த தாயை தாயை இங்கே வரவழைத்து பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. குழந்தையே அவளிடம் கொடுப்பதற்கு
அந்த குமார் பாருன் குமாரத்தி சரி ஓகேன்னு சொன்னார்கள். என்ன பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். இங்கே குழந்தை பெரிய பையனாக வர்றது வரைக்கும் பால் குடி மறந்து பெரிய பையனை வர்றது வரைக்கும் வளர்ப்பதற்குரிய கிருபையை ஆண்டர் கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் அங்கே பாருன் குமாருடைய அரண்மனை கொண்டு போய் பல எல்லாவற்றையும் கலைகளெல்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கு அவர் பெரிய ஒரு லீடராக இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி செல்லக்கூடிய லீடராக எதிர்காலத்திலே அவர் கொண்டு வந்தார். ஆனால் இங்கே பார்த்து பார்க்குற காரியம் என்னென்னு சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண் பிள்ளைகளை பிறகு இந்த ஆண் பிள்ளைகளெலாம் கொன்று போட வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு சூழ்நிலையிலே தன் குழந்தையை 3 மாதம் கையிலே வைத்து அவர் பாதுகாத்தாள். அதற்கு மேலே பாதுகாக்க முடியவில்லை. அந்த நாணல் பெட்டியிலே செய்து அதில் எப்போ நதியிலே கொண்டு போட்ட உடனே எப்படி மனதுக்கு இருந்திருக்கும் என்ன ஆகுமோ என்று சொல்லி, ஆனால் அங்கே தமக்கு அவருடைய மோசியனுடைய தமக்கு சிஸ்டர் அங்கே பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த நேரத்தில் இந்த தாயிடம் திரும்ப அந்த குழந்தை வருவதற்கு அவ்வளோ முயற்சி செய்தாள். சும்மா இருக்கவில்லை. அந்த எந்த தாயும் பற்றியுமே பரிசுவே அந்த சொல்லப்படவில்லை. பெட்டியில் வைத்து நாட்டில் பெண்கள் எல்லாம் அல்லது பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை இப்படி கொண்டு நாணல் பெட்டியில் வைத்து கொண்டு நதியில் விட்டாரண்டு இல்லை. ஏன் இந்த ஒரு தாய்க்கு மட்டும் அந்த ஒரு எண்ணம் வந்தது என்றால் பிரச்சனை பாடல்கள் மத்தியிலேயும் அவளுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஒரு முயற்சி பண்ணினால் அதை செய்து பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் குழந்தையை சாவதற்கு ஆண்டவர் அலோ பண்ண மாட்டார் என்று அவளுக்கு ஒரு திட நம்பிக்கை இருந்தது. பொறுமையாக இருந்தால் அதே நேரத்தில் ஒரு பொறுமையாக இருந்துவிட்டு சும்மா இருக்காதபடி அதற்கு ஒரு முயற்சி செய்து ஒரு ஆக்ஷன் எடுத்தால் முடிவிலே எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். தன்னுடைய குழந்தையை தானே பால் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு கிருபை செய்தார். அதுபோல பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆகாரை போல நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக இருக்கலாம். எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் தனியாக கணவன் இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர்றதுன்றது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனால் அந்த ஆகாரோடு அவர் முதல்லையும் அவள் நாச்சியார் ரொம்ப இன்சல்ட் பண்ண காரணத்தினால் ஆரம்பத்திலேயும் ஒரு முறை வனாந்திரத்துக்கு அவள் ஓடி வந்தவள் தான். அவளுக்கு வனாந்திரம் என்பது சாதாரணமாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். தனியாக அப்படி ஒரு ப்ராக்டிஸ் நமக்குமே பல பிரச்சனைகள் அடிக்கடி வர வர நமக்கு ஒரு இது என்ன இப்படி தான் உலகம் என்று சொல்லி ஒரு மெச்சூரிட்டி வந்துவிடும். ஆண்டவர் நமக்கு பிரச்சனை கொடுப்பதும் அதுதான். ட்ரையல்ஸ் எல்லாம் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் நமக்கு ஒரு முதிர்ச்சி வருவதற்காக, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்காக. போல ஆகாரை போல அலைந்து தெரிந்த என்ன செய்வோம், பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்க வேண்டுமே, காசு இல்லையே, ஒரு அட்மிஷனுக்கு காசு இல்லாமல் இருக்கிறது, என்ன சாப்பாடு என்ன பண்ண போகிறோம் என்றெல்லாம் நினைத்திருக்கிற சகோதரிகள் ஒருவர்களை இந்த நேரத்தில் கவனித்துக் கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம். இஸ்மவேலை ஆசீர்வதித்த தெய்வம். இன்றைக்கு எல்லோருமே அரபு நாடுகளுக்கு வேலைக்காக போகிறோம் என்று சொன்னால் அங்கே அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரம். துஷ்டனாக இருந்தாலும் வேதாந்தத்தை சொல்லப்பட்டிருந்தது அப்படி இருந்தாலும் நாம் ஏன் அவர்களை தேடி போக வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆண்டவர் அபரிதமாக அவளை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னால் ஆகார் அந்த நாளிலே அந்த ஹஜ் இடத்தை பார்த்து மறுச்சினால் அன்றைக்கு அவள் அந்த வனாந்திரத்திலே கண்ணீர் குழந்தைக்காக அலைந்து திருந்தாலே துறவை கர்த்தர் காண்பித்தார். அதுபோல் உங்களுக்கும் நல்ல ஒரு துறவை வற்றி போகாத, ஒருவேளை ஜாப் இல்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், நீங்களே மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஏன் ஆசிரிக்க முடியாது. நிச்சயமாக நமக்கு அந்த திட நம்பிக்கை இருந்தால் அவர் ஆசிர்வதிப்பார். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் நம் கடந்து செல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசிர்வங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் நம் திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். முறுமுறுக்காமல் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் செய்வதை அவர் செய்வார். இல்லை என்றால் அப்படியே இருந்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம், உடனேயே பிரச்சனைகள் வந்தால் ஊழியக்கார அனைவருக்கும் லெட்டர்ஸ் எழுதி போடுவோம், ஜப கூட்டத்திலே காமனாக வைப்போம். இது கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற காரியங்கள் கூட எல்லோருக்கும் தெரியாதவர்களுக்கெல்லாம் தெரிந்து நமக்கு தான் பிரச்சனை வரும். அதற்கு பதிலாக ஒரு தனியான ஒரு இடத்துல போய் நான் என்னுடைய பிரச்சனைகள் பாடலாம் யாரிடம் ஷேர் பண்ணதே கிடையாது, எனக்கு என்று ஒரு தியான எங்களுடைய தோட்டத்திலே உண்டு சாப்பலுக்கு போவேன், தனியாக அழுது ஆண்டுடன் சொல்வேன். ஒரு பிரேயர் புக்கு கூட எதிரி நமக்கு வரும்போது பல நமக்கு ஒரு முன்னேற்றங்களும் வரும். என்னுடைய கணவன் இறப்பதற்கு முன்பதாக ஒழுங்காக பிரேயர் புக் எழுது, காலையில் தினமும் காலையில் எழும்பி என்னென்ன தேவைகளோ என்னென்ன ஆண்டு செய்தாரோ அவருக்கு சோஸ்திர பள்ளியில் ஏறெடுத்து அதுக்கு பிறகு என்னுடைய தேவைகளெல்லாம் எழுதி வைப்பேன். முடிந்த பிறகு டிக் பண்ணுவேன், தேங்க்யூ ஃபாதர்ன்னு சொல்லி எல்லாம் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய கணவன் இறந்த பிறகு அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் விட்டுவிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் மூலமாக திரும்ப எழுத ஆரம்பித்தேன். இதற்காக சொல்லி சொன்னால் பல நேரங்களில் ஏன் நமக்கு எதிராக நிற்கிறாள் நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் மூலமாக நான் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நான் ஒழுங்காக திரும்பவும் என்னுடைய பிரேயர் புக்கை எழுது வருகிறேன். அதுபோல் பிரச்சனை பாடல்கள் வரும்போது எதிரியை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் மூலமாக கூட நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஹாஸ்பிட்டலில் கூட டெலிவரிக்காக வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு எனிமா கொடுப்போம். அப்போ சோப் அண்ட் வாட்டர், நல்ல லைபாய் சோப் வாட்டர்லேயே ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டர்லேயே அதை மிக்ஸ் பண்ணி அதை எனிமாவை கொடுப்பது உண்டு. இப்போது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ பிள்ளைகளை கொடுத்து விட்டு
அது சரியாக கூட கரைக்காதபடி அந்த சோப்பு பீசஸ்லாம் அந்த தண்ணியில் அந்த வாஷ் பீசில் இழுந்து விழுந்து கிடந்தது. அப்போ எனக்கு கோமாக வந்தது. நான் உடனே சொன்னேன் ஏமாதக்காது, பிளாக் ஆகிவிட்டால் தண்ணியெல்லாம் அது கரையவும் செய்யாது அந்த சோப்பு என்று சொன்ன உடனே நான் நினைத்தேன் அதுக்கு பிறகு இனி இப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பதிலாக அதுக்குன்னு தனியாக பேக்கெட் இருக்குது, இனிமா பேக்ஸ்னு வருது பேக்ஸ்னு வருகிறது, அதை வாங்கி கொடுத்தால் அதுக்கு ஈஸியாக முடியுமா, அவர்களுக்கும் வேலை குறைவு, இந்த மாதிரி இப்போ பிரச்சனையும் வராது என்று சொல்லி முடிவு பண்ணி வாங்க ஆரம்பித்தேன். இப்பொழுது ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த நர்ஸை கூப்பிட்டு சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச், நீ அப்படி செய்யலைன்னு தான் இதை மாற்றிருக்க மாட்டேன் என்று சொல்லி. பல நேரங்களிலே நமக்கு இப்படி பிரச்சனைகளை கொடுத்து கூட ஆண்டவர் சில பாடங்களை கற்பிப்பார். அவர்கள் மூலமாக கூட நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் கொண்டு வரும். எனவே பிரச்சனைகளை பற்றி நாங்கள் சோர்ந்து போகாத அப்படி அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் சொல்லி நான் கற்றுக்கொண்டு சொன்னால் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் இந்த மன சந்தேகங்களுடைய கருத்தை செய்தி ஆசைப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளின் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி சுவாமி. பிரச்சனைகள் பாடல் என்பது உலகத்திலே ஆண்டவரே சாதாரணமாக நீர் ஒருபோதும் யாருக்கும் பிரச்சனை கொடுக்காதவர் அல்ல, நிலைமைக்கு மேலே சோதிக்கிறவர் அல்ல. அப்படி வரும்போது நீர் எங்கள் பின்னாலே இருந்து பார்ப்பீர், எப்படி நாங்கள் மேற்கொள்கிறோம், எப்படி உண்மையில் நாங்கள் திட நம்பிக்கையாக இருக்கிறோம், எப்படி பொறுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி நீர் பார்க்க தேவன் ஆண்டவரே இந்த நாளில் நாம் சந்தித்தோம். அந்த ரெண்டு பெண்களையும் ஆகாரையும் என் மோசனுடைய தாயாரையும் பற்றி நாங்கள் பார்த்தோம். தகப்பனே, உங்களுடைய அவ்வளோ ஒரு திடநம்பிக்கை இருந்த ஒரு காரணத்தினால் ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலத்தை நீர் ஆசிரித்து கொடுத்தீர். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் ஆசிரித்து கொடுத்து அதுபோல் இதை பார்த்து கொண்டிரு. பிள்ளைகள் நொந்து போய் இது என்ன, இன்னை வாழ்க்கை இப்படியாக ஒன்றன் பின் ஒரு ஒன்றாக பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சோர்வோடு இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியானது ஒரு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. நிற்கிறவை போராட்டம் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிக்க நமையுமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.